குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நீட் விலக்கு மசோதாவை செயல்படுத்துவதில் ஏற்படும் ஒவ்வொரு நாள் தாமதமும் தகுதியான மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வதை பாதிக்கும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நீட் விலக்கு மசோதாவை செயல்படுத்துவதில் ஏற்படும் ஒவ்வொரு நாள் தாமதமும் தகுதியான மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வதை பாதிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாது மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கும் அது சாத்தியமாக அமைகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அவரிடம் பேசலாம். அன்புச்செல்வன், விவரங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நீட் தொடர்பான மசோதாவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும், நீட் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையானத்தான் மருத்துவ சேர்க்கை நகர்ப்புற மாணவர்களுக்கும் அதிக கட்டணங்கள் செலுத்தி பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கே சாதகமாக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடிப்படையிலே ஏழை எளிய மாணவர்கள் எதிராகவும் இந்த தேர்வு முறை உள்ளது என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீட் போன்ற நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறுவதை விட பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று நுழைவுத் தேர்வு முறையை மாணவர்களுக்கு தேவையற்ற கூடுதல் சுமை ஏற்படுத்தும் என தமிழ்நாடு அரசின் கருத்தாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஓய்வுபெற்ற நீதிபதி கே கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும், அதிலும் தமிழ்நாடு இணைய மருத்துவ படிப்பு சேர்க்கை முன்வடிவுக்கான தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 13/9/2021 நிறைவேற்றப்பட்டும், அதே போல 18/9/2021 அன்று முதல் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர், ஆளுநரால் 5 மாத காலத்திற்கு பிறகு சட்டம் ஒன்று திருப்பி அனுப்பப்பட்டு 2022 பிப்ரவரி 8 சட்டமன்றத்தில் மீண்டும் இந்த சட்டம் முன்னோடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க தொடர்பான ஒரு விரிவான தகவல்களையும் குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எனவே மறுபரிசீலனைக்கு பிறகு மீண்டும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறுவதற்கு ஏதுவாக ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பப்பட்ட நிலையில் ஆளுநர் இந்த மசோதா ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்து தற்போது நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்ட முன்னோடி தொடர்பாக ஒன்றிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கோரிந்த விளக்கங்கள், ஒன்றிய உயர்கல்வி அமைச்சகம் கோரிந்த விளக்கங்கள் ஆகிய அனைத்திற்குமே தேவையான விளக்கத்தை பெறப்பட்டதன் அடிப்படையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒன்றிய அமைச்சகங்கள் கோரிந்த அனைத்து விவரங்களையும் தமிழ்நாடு அரசு விரைவாக வழங்கியிருப்பதாகவும் தன் கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய சட்டம் முன்னோடிக்கு இதுவரைக்கும் ஒப்புதல் அளிக்கப்படாதால் நீட் அடிப்படையான மாணவர் சேர்க்கை முறையை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும், இது மாணவர்கள் மற்றும் பெற்றோருடைய மனதில் மிகுந்த கவலையையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீட் தேர்வின் மூலம் சேர்க்கை கிடைக்காத விரக்தியில் மாணவர்களும் சில நிகழ்வுகளில் அவர்களுடைய பெற்றோர்களும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பல்வேறு சோகமான சம்பவங்கள் நடந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், இது மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே அண்மையில் கூட நீட் தேர்வில் தோல்வியடைந்த மன உளைச்சலில் சென்னை குரம்பேட்டையைச் சேர்ந்த மாணவர் ஒருவரும் அவருடைய தந்தையாரும் தற்கொலை செய்திருந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் எண்ணிக்கை 16 உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கையை நடத்திருந்தால் இது போன்ற சோக நிகழ்வுகள் நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பியிருக்கக்கூடிய நீட் மசோதாவிற்கு தமிழ்நாடு மக்களின் ஒட்டுமொத்த கருத்திற்கும் பிரதிபலிப்பு என்று கருதி அதனை செயல்படுத்துவதில் ஏற்படும் ஒவ்வொரு நாள் தாமதமும் தகுதியான மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கை கிடைப்பதிலும் பாதிப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் விலைமதிப்பற்ற மனித உயிர்கள் இழப்பிற்கு ஏற்படுவதாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் தொடர்பான மசோதாவிற்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.